ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்க ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன். ஸோ இந்த ட்ரீம் லெவனில் ஐபிஎல் அல்லது ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் நடக்கிற மேட்சஸை பயன்படுத்தி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த ஆப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிற மணியை, வின் பண்ணுற மணியை பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 200 நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா 200 ரூபா இல்லை 200 ரூபாய்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம சம்டைம் தவறுதலாக கொடுத்துருப்போம், இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம், நம்ம வேறு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக முயற்சிப்போம். ஸோ அப்போ இந்த ட்ரீம் லெவலில் நம்ம ஏற்கனவே கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் பேங்க் ட்ரீம் லெவன் ஆப்பை ஓப்பன் பண்ணணுன்னா, ஸோ அதோட மேட்சஸோட அதோட சோர்ஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 4th ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதில் எதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எது எந்த ஹெல்ப் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ பேங்க் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழேருந்து தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொஃபைல் சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கேன் ஐ சேஞ்ச் மை டீம், ஸோ அதில் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஸ்டேட்டு, ஜென்டர் அட்ரஸ், இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பேங்க் அக்கௌண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கேன் ஐ சேஞ்ச் மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியும் வெரிஃபை பண்ணியாச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்டில் நீட் ஹெல்ப் ரைட் டு அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, ஸோ அவங்களோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் ஆகிருக்கும். இதில் வந்து யுவர் குவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் 20 கேரக்ட் மேலே டைப் பண்ணி அனுப்புங்க. அதாவது பார்த்திங்கன்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் வந்து எப்படி சென்ட் பண்ணால். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. ஸோ ஐ நீட் சேஞ்ச் மை பேங்க் அக்கௌண்ட், ஹவு டு சேஞ்ச் கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ப்ளீஸ் ரிப்ளை மீ, ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. சென்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட ட்ரீம் லெவலில் என்ன மெயில் கொடுத்துருக்கீங்களோ, ஸோ அந்த மெயில் ஐடியில் ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண உடனே ஒரு உங்களுக்கு மெயில் ஐடி வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் டு அஸ், தி சிஸ்டம் ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் டு ரிசீவ் ஃபார் யுவர் குவரி அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணிங்களோ அது இங்கே வந்துடும். ஸோ நான் சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஐ நீட் சேஞ்ச் மை பேங்க் அக்கௌண்ட், ஹவு டு சேஞ்ச், கைண்ட்லி ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரிப்ளை மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த செகண்டே வர்ற மெயில். ஸோ அதுக்கப்புறம் ட்ரீம் லெவன் ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்ப் டெஸ்க் அட் dreamleven.com அப்படின்னு சொல்லி. இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நாட் வெரிஃபைடில் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம், பட் ஆனால் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் தட் இஸ் டன் ஃப்ரம் யுவர் எண்ட் யூ வில் ரிமூவ் கரண்ட் பீங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது இப்போ இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் வந்து டீட்டெயிலை வந்து எரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, எரைஸ் பண்ணிட்டு நியூ டீட்டெயிலை அடுத்து கேட்போம், அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் இது வந்து 7 நாள்லேருந்து 10 நாள் வரையும் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த 1 வீக் கழிச்சு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வித்ட்ராவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, வித்ட்ரா மணி வித்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மெயிலுக்கு அப்புறம் 7 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா,
ஸோ நம்மளை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. இங்கே மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரானு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆயிரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை, நியூ பேங்க் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நேம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க்கு தான், சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணால் கேன் ஐ சேஞ்ச் மை டீம் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேனாட் சேஞ்ச் யுவர் டீம் நேம், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து எனபிள் நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பேன் கார்டும், பேன் கார்டெலாம் கம்பல்சரி சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன் டைம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே சேஞ்ச் பண்ணவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூ கேன் நாட் சேஞ்ச் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, ஒன் டைம் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒரு நியூவாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி ஃப்ரீயாக அமௌண்ட் இல்லாமல் மேட்சஸில் என்ட்ரி பண்ணுறது, 10 லட்சரூபா மேட்சாக இருக்கட்டும் இல்லை 3.5 கோடி ரூபா மேட்சாக இருக்கட்டும், அதில் எப்படி ஃப்ரீயாக என்ட்ரி வாங்குறது அப்படிங்கிறத நான் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கிடைக்கிற லைக்கை வச்சு தான் நான் அந்த வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய். மறக்காமல் என்னோடய நியூ டெக் இன் தேம்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்குது.